ஹலோ கைஸ் கைஸ் எஸ்பிஏஜேஓ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்கிங்கான வீடியோ கோர்ஸ் இல்லை எஸ்எஸ்சிக்கான வீடியோ கோர்ஸ் எதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, மெயின் திங் நம்மளுக்கே தெரியும், கிளரிக்கல் பொறுத்த வரைக்கும் ஈஸி தானே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது எந்த கேட்டகரியில் பண்ணலாம், அது ஒரு பக்கம் ஒரு டிபேட் மாதிரி போனாலுமே, நம்மள பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக வந்து சரி ஓகே நம்ம வந்து தி பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு 10 days நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபுல் மார்க் கம்ப்ளீட்டாக 30 questions இருக்கிற மாதிரி, இங்கிலீஷ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் 30 questions இருக்குன்னா, அந்த 30 questions இருக்கிற மாதிரியான ஃபுல் மார்க் வந்து நான் கொண்டு வர போகிறேன். எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் லெவலை விட ரொம்ப கஷ்டமாகவோ எக்ஸாம் லெவலோட ரொம்ப ஈஸியாகவோ அந்த மாதிரி இல்லை. ஸோ இடையில ஒரு 10 நாள் இருக்குன்னா, ஒரு 2 நாள் வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன் வந்தால் கூட அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு 2 or 3 days இடையில கொண்டு வரேன். ஸோ அவ்வளோதான். மித்தப்படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 10 o'clock இன்னைக்கு மார்னிங் 10 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஒரே ஒரு விஷயந்தான் மக்களே, என்ன அப்படின்னா, நம்ம இந்த 10 நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 days ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் கிடையாது. 10 days வந்து நம்ம எதுவும் வந்து படிக்காத படிச்சிட முடியாது. ஆனால் இந்த 10 days நம்மளால் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ மார்க்கில் உங்களுக்கு ஒரு 50 mark தான் வருது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இதே மார்க்கில் இந்த ஒரு 10th நாளோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 65 marks கண்டிப்பாக வாங்குறதுக்கு நம்மளால் முடியும். டெய்லி ஒரு ஃபுல் மார்க் மறக்கவே மறக்காதீங்க. அந்த ஃபுல் மார்க் போடுங்க, அதோட அனலைஸ் கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது தவிர்த்து நம்ம டுமில் செஷன் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இங்கிலீஷ்க்கு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க ஆன்சர்ஸ் மட்டும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபில்லர்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ஃபில்லர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 2 options நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு டைலமா மாதிரி இருக்கும், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டுமில் செஷன் இன்னைக்கு மார்னிங் 10 o'clock இருக்கு. ஸோ நாளைக்கு இருந்து மட்டும் வந்து ஒரு சின்ன டைம் சேஞ்ச் நான் நேற்றே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். நாளைக்கு இருந்து மார்னிங் 9 o'clock இருக்கும் டுமில் செஷன். இன்னைக்கு வழக்கம் போல் 10 o'clock, நாளைக்கு இருந்து 9 o'clock இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓவோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்த உடனே வந்த நாளில் இருந்தே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் செஷன்ஸ் கொண்டு வரோம், நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் போஸ்டிங் அடிக்கிறீங்க. ஸோ டாடா, வை, சி யூ.